ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 11/6/2017 அன்னைக்கு நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமான எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 எக்ஸாமோட ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். அதில் பர்டிகுலராக ஜென்ரல் இங்கிலீஷை பார்க்க போகிறோம். செகண்ட் குவஸ்டின் பாருங்கள். யூ மேக் மீ சிட் ஆன் ஏ குஷன் பிட்வீன் யுவர் நீஸ். இதில் வந்து யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கிராண்ட் மதர். நெக்ஸ்ட் 53rd குவஸ்டின் பாருங்கள். We ran as if to meet the moon that slowly dawned behind the trees. இந்த லைன் வந்து எந்த போயமில் வரும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கோயிங் ஃபார் வாட்டர். ஃபோர்த் குவஸ்டின் பாருங்கள். ஒரு லைன் கொடுத்துட்டு அதை யார் சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் லைன்ஸை பாருங்கள். யூ ஷுட் நோ டவுட் ஸ்டடி பப்ளிக் குவஸ்டின்ஸ் பட் வெயிட் ஃபார் யுவர் டைம். பட் வைல் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஷுட் கிவ் நோ காஸ் டு எனிபடி. இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள். நெக்ஸ்ட் 55th குவஸ்டின் பாருங்கள். Where words come out from the depth of truth, where tireless striving stretches its arms towards perfection. இந்த லைன்ஸ் வந்து எந்த போயமில் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர். நெக்ஸ்ட் 56th குவஸ்டின் பாருங்கள். ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் எது போயம் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் த சாலிட்டரி ரீப்பர் தான் போயம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 57th குவஸ்டின் பாருங்கள். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் வந்து எந்த செஞ்சுரியை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட பீரியட்னு பார்த்தீங்கன்னா 1770 to 1850. ஸோ அவர் வந்து 19th century சேர்ந்தவர். 58th குவஸ்டின் பாருங்கள். ஒரு மேட்ச் கேட்டிருக்காங்க. போயம் வந்து போயட்டோட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் பாருங்கள், த நேஷன் யுனைடட், அதை எழுந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வால்ட் விட்மன். நெக்ஸ்ட், இஸ் லைஃப் பட் எ ட்ரீம், அதை எழுந்தது லீவிஸ் கரோல். நெக்ஸ்ட், த மேன் ஹீ கில்ட, எழுந்தது தாமஸ் ஹார்டி. ஆஃப் டு அவுட்டர் ஸ்பேஸ் டுமாரோ மார்னிங், எழுதுனது நார்மன் நிக்கல்சன். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 59th குவஸ்டின் பாருங்கள். வை வாஸ் ஆண்டோனியோ அனேபிள் டு பே ஹிஸ் டெப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவஸ்டின் மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஏன் ஆண்டோனியோவால் அவரோட கடனை திருப்பி கட்ட முடியல? ஏன்னா அவரோட கப்பல் வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஷிப்ஸ் ஆர் லாஸ்ட் அட் சி. 60th குவஸ்டின் பாருங்கள். லவ் இஸ் நாட், டைம் இஸ் ஃபுல், தோ ரோசி லிப்ஸ் அண்ட் சீக்ஸ். இது வந்து எந்த போயம்லேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, சானட் நம்பர் 116. நெக்ஸ்ட் 61st குவஸ்டின் பாருங்கள். லைஃப் இஸ் பட் அன் எம்டி ட்ரீம், இந்த லைனை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த லைன் வந்து சாம் ஆஃப் லைஃப் போயமில் வரும். அதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா HW லாங் ஃபெலோ. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 62nd குவஸ்டின் பாருங்கள். போயம்லேருந்து ஒரு லைன் கொடுத்துட்டு அதில் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்ளை ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. டில் த கோசமர் த்ரெட் யூ ஃப்ளையிங் கேட்ச் சம்வேர் ஓ மை சோல். இதில் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுன்னு பார்த்தீங்கன்னா மெட்டாஃபர். நெக்ஸ்ட் 63rd குவஸ்டின் பாருங்கள். த க்ரை ஆஃப் த சில்ட்ரன் போயம் இருக்குல்ல, அதோட தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து சைல்ட் லேபர். 64th குவஸ்டின் பாருங்கள். செல்வா இஸ் அன் டேஷ் ஆஃப் அவர் காலேஜ், இதுக்கு வந்து கரெக்ட் ப்ளூரல் ஃபார்மை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அலும்னி. நெக்ஸ்ட் 65th குவஸ்டின் பாருங்கள். ராகேஷ் ஸ்டுட் டேஷ் பாஸ்கர் அண்ட் பிரபு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பிட்வீன், ஏன்னா பாஸ்கருக்கும் பிரபுக்கும் இடையில நின்னாரு. 6th குவஸ்டின் பாருங்கள். ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. அது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. சென்டென்ஸ் பார்க்கலாம். இட் இஸ் ரியலி சர்ப்ரைசிங் தட் சம்பத் ஹாஸ் நாட் பீன் அரெஸ்டட் பை த போலீஸ். இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். 67th குவஸ்டின் பாருங்கள். வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர், அதோட தீம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, எ ட்ரூலி ஃப்ரீ அண்ட் லிபரேட்டட் ஐடியல் வேர்ல்ட் அப்படின்றது தான். நெக்ஸ்ட் 68th குவஸ்டின் பாருங்கள். த ஓப்பன் விண்டோ அப்படின்ற ஷார்ட் ஸ்டோரி எழுதுனது சக்கி அப்படின்றவங்க. சக்கின்றது யாருடைய புனைப்பெயர் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஹெக்டர் ஹக் முன்ரோ. 20th குவஸ்டின் பாருங்கள். ஒரு மேட்ச் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சில கேரக்டர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் ஷார்ட் ஸ்டோரி கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மெட்டில்டா, மெட்டில்டா வந்து த நெக்லஸ் அப்படின்ற ஷார்ட் ஸ்டோரியில் வருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெல்லா, டெல்லா வந்து கிஃப்ட் ஆஃப் மேகியில் வருவாங்க. அப்பா, அப்பா வந்து ரீஃப்ளவரிங்கில் வருவார். மாஷா, மாஷா வந்து லாட்ரி டிக்கெட்டில் வருவாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 71st குவஸ்டின் பாருங்கள். சாஃப்டி இன் த டஸ்க் ஏ உமன் இஸ் சிங்கிங் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன், அதாவது பியானோலேருந்து எடுத்த ஒரு லைன் கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த டைம் மென்ஷன் இன் திஸ் லைன் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன டைம் அதில் மென்ஷன் ஆயிருக்குன்னா ஆக்சுவலாக ஈவினிங் தான். ஸோ அதுக்கு ஆப்டானது என்னென்னு பார்த்தீங்கன்னா டஸ்க், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 72nd குவஸ்டின் பாருங்கள்.
பிரகதீஸ்வரர் டெம்பிளை கட்டினது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ராஜராஜ சோழன், ஆப்ஷன் டி. 43rd க்வெஸ்சன் பாருங்க. வேர் த மைண்ட் இஸ் லெட் ஃபார்வர்ட் பை தீ, இல்லை தீ வந்து யாரை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, காட். நெக்ஸ்ட் 74th க்வெஸ்சன் பாருங்க. த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, அந்த புக்கை எழுதுனது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஜவஹர்லால் நேரு அவர்கள். 75th க்வெஸ்சன் பாருங்க. ஒரு மேட்ச் கேட்டிருக்காங்க, ஃப்ரேசல் வேர்ப் கொடுத்துட்டு அதோட மீனிங் கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ பாருங்க, கெட் ஆன். கெட் ஆனுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோப் வித். நெக்ஸ்ட் கிவின், கிவின்க்கு மீனிங் ஈல்டு. நெக்ஸ்ட் ஸ்டாண்ட் அவுட், ஸ்டாண்ட் அவுட்க்கு மீனிங் வந்து கண்டினியூ டு ரெசிஸ்ட். நெக்ஸ்ட் லே பை, லே பைக்கு மீனிங் வந்து கீப் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 76th க்வெஸ்சன் பாருங்கள். குட்வில் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் வேர்ட் கொடுத்துட்டு அது என்ன காம்பினேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன், ஆப்ஷன் பி. 7th க்வெஸ்சன் பாருங்கள். ட்ராமா, அதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து அன் எமோஷ்னல் ஷாக். நெக்ஸ்ட் 78th க்வெஸ்சன் பாருங்கள். இன்க்விஸ்டிவ், இதோட ஆன்டனிம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, இன்க்யூரியஸ். 79th ஒன் பாருங்கள். நாலு வாக் கொடுத்துட்டு அதில் எது ரெக்ஸ்காக்கர் எழுதுனது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, எ க்ளோஸ் என்கவுண்டர். நெக்ஸ்ட் 80th க்வெஸ்சன் பாருங்கள். காட் மேட் ஹெவன் அண்ட் எர்த் ஃபார் ஜாய், ஹி டுக் இன் எ ரைமி. இதை எந்த போயம்லேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து லாஃப் அண்ட் பி மெரி. ஸோ 81st க்வெஸ்சன் பாருங்கள். த மாடல் மில்லியனரோட தீம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து அப்பியரன்சஸ் ஆர் டிசெப்டிவ் அப்படின்றது தான். நெக்ஸ்ட் 82nd க்வெஸ்சன் பாருங்கள். காட் ஸ்னீசிங், அந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து யார் எழுதுனது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஆஸ்கர் வைல்ட். நெக்ஸ்ட் 83rd க்வெஸ்சன் பாருங்கள். ஈ டு ப்ரூட்டி, இதை வந்து யார் சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஜூலியஸ் சீசர். 84th க்வெஸ்சன் பாருங்கள். குட்ஸ் ட்ரெயின், அதோட அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஃப்ரைட் ட்ரெயின். நெக்ஸ்ட் 85th க்வெஸ்சன் பாருங்கள். ஹார்மோனிக் கக்கஃபோனி டு ஒப்ளியஸ் இயர்ஸ், இந்த லைன்ஸ் வந்து ஷில்பி போயம்லேருந்து எடுத்திருக்காங்க. இல்லை என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஏ, ஆக்சிமோரான். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஹார்மோனிக் அப்படின்றது ஒரு நல்ல இனிமையான இசை, கக்கஃபோனி அப்படின்றது ஒரு இறைச்சல். ஸோ ஒரு லைனில் வந்து ஒரு வேர்டும் அதோட ஆப்போசிட் வேர்டும் வந்ததால் இது வந்து ஆக்சிமோரான். 86th க்வெஸ்சன் பாருங்கள். இதுலேயும் நாலு ஒர்க் கொடுத்துட்டு அதில் எது ருட்யார்ட் கிப்ளிங் எழுதுனது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மேன்லினஸ். நெக்ஸ்ட் 87th க்வெஸ்சனில் பேவ்மெண்ட்க்கான அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து சைட் வாக். 88th க்வெஸ்சன் பாருங்கள். நாலு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதில் எது ஆட் ஒன் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஜாஸ்மின் இஸ் எ ஃப்ராக்ரன் ஃப்ளவர். நெக்ஸ்ட் 89th க்வெஸ்சன் பாருங்கள். க்வெஸ்சன் டேக் கேட்டிருக்காங்க மறுபடியும். தே வேர் பிஸி பேக்கிங் தயர் சூட் கேசஸ் அப்படின்ற சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஆக்சிலரி வேர்ப் வந்து வேறு, சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவில் இருக்குது, அதனால் நம்ம க்வெஸ்சன் டேக் நெகட்டிவில் சொல்லணும். ஸோ வேரண்ட் தே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 90th க்வெஸ்சன் பாருங்கள். சாம்ன்ற வேர்டோட ஆப்போசிட் வேர்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அக்லினஸ். நெக்ஸ்ட் 91st க்வெஸ்சன் பாருங்கள். சில வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அதை பிளெண்ட் பண்ணி கரெக்டான கோடோட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு லெக்சர் அப்படின்னா டெமான்ஸ்ட்ரேஷன், டெக்னாலஜிக்கு விசார்ட், நியூஸ்க்கு ப்ராட்காஸ்ட், பாப்க்கு மியூசிக். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 92nd க்வெஸ்சன் பாருங்கள். 7116 ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க. ஓ நோ, இட் இஸ் அன் எவர் ஃபிக்ஸட் மார்க் தட் லுக்ஸ் ஆன் டெம்பர்ஸ்ட் அண்ட் இஸ் நெவர் ஷேக்கன். இந்த லைன் கொடுத்துட்டு இதில் போயட் வந்து ட்ரூ லவ்வை எதோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து எ லைட் ஹவுஸ். போயட் வந்து லைட் ஹவுஸோடு தான் லவ்வை கம்பேர் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் 93rd க்வெஸ்சன் பாருங்கள். வேர் டிட் த லிட்டில் பாய் இன்வைட் த ஜெயண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. கேன்சர் வந்து டு ஹிஸ் கார்டன் த பேரடைஸ் அப்படின்றது தான். ஆக்சுவலாக இது வந்து த செல்ஃபிஷ் ஜெயண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. செல்ஃபிஷ் ஜெயண்ட்டில் கடவுள் தான் சின்ன குழந்தையாக வந்து ஜெயண்ட்டை பேரடைஸ் கூப்பிட்டு போயிடுவார். 4th க்வெஸ்சன் பாருங்கள். வை டிட் பேசன்யூ நீட் மணி, த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸில் பேசன்யூக்கு எதுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து போர்ஷியாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் அவருக்கு பணம் தேவைப்படும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டு மேரி போர்ஷியா. நெக்ஸ்ட் 95th க்வெஸ்சன் பாருங்கள். ஜூலியஸ் சீசர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஹூ ப்ராட் மெனி கேப்டிவ்ஸ் டு ரோம், அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சீசர். நெக்ஸ்ட் 96th க்வெஸ்சன். நாலு கேரக்டர் கொடுத்துட்டாங்க, இதில் எந்த கேரக்டர் த லாஸ்ட் லீஃபில் வராது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கோமதி. ஏன்னா மற்ற மூணு கேரக்டர்ஸுமே லாஸ்ட் லீஃபில் வர கேரக்டர்ஸ். 97th க்வெஸ்சன் பாருங்கள்.
ரால்ஃப் வால்டோ எமர்சன் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் வந்து ஒரு அமெரிக்கன். நெக்ஸ்ட் 98th க்வெஸ்சன் பாருங்கள். இவர் ப்ராப்ளம்ஸ் ஆர் பெர்ப்ளெக்ஸிங், இவர் சான்சஸ் ரேதர் ஸ்லிம். இது வந்து யாருடைய வரிகள் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது வந்து கீப் ஆன் கீப்பிங் ஆன் இருக்குல்ல அந்த போயமில் வரும். இதை எழுதுனது யாருன்னு பார்த்தா ஹோப் ஸ்பென்சர். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 9th க்வெஸ்சன் பாருங்கள். பட் இட் இஸ் நாட் மியர்லி நாலேஜ் தட் இல் ஹெல்ப் யூ ஆர் ஹெல்ப் எனி கிளாஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் பை இட் செல்ஃப். இதை வந்து கோகலே யாருக்கு அட்ரஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, த ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் 100th க்வெஸ்சன் பாருங்கள். ஜாயின் த ஜூபிலியன்ட் சாங் ஆஃப் த கிரேட் ஸ்டார்ஸ் ஸ்வீப்பிங் பை லவ் அண்ட் பேட்டில் அண்ட் ஒர்க் அண்ட் ட்ரிங்க் ஆஃப் த ஒயின் அவுட்பர்ட். இதை எழுதுனது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த லைன்ஸ் வந்து லவ் அண்ட் பி மேரி போயமில் வரும். அதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் மேசஃபீல்ட். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு சப்போர்ட் அஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.